வணக்கம். இன்றைய செய்திகள் வாசிப்பது ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பாலாற்றங்கரை ஓரத்தில் உள்ள தோப்பு கருப்புசாமி ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஜம்பு மகரிஷி என்பது சம்புமா முனிவர் உருவாக்கிய யாகத்தீயில் வெள்ள குதிரையில் வீரவாளோடு தோன்றிய வீரவன்னி மகாராசா அவருடைய கோத்தரம்தான் ஜம்பு மகரிஷி கோத்தரம். அந்த வரலாற்று செய்திகள் வரலாற்று சம்பவங்கள் இன்றும் நமது வன்னியர்குல சத்திரியர்கள் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார்கள். அந்த நிகழ்ச்சியின் காரணமாக சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு இந்த யாகம் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியை தற்போது பார்க்கலாம். ஐம்புலம் தன்னை அறக்கும் உபாயம் இன்புரு கருணை இதன கருளி கருவிகள் ஒழுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமுரு நான்கும் தந்தன கருளி மலமுரு மூன்றின் மயக்கம் மறுத்து ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலர் கதவை அழைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேராதி பேச்சுரை அறுத்தேன் இடை பிங்களையின் எழுத்தறிவிக்கும் குமுத சகாயன் உணர்த்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சுருக்கமும் என்முகமாக இனிதன கருளி குறியட்ட காயம் புலப்பட இறங்கி விளக்கி மணிவாய் விளக்கி வணங்குகின்றோம். மந்தி எம்ப ஊரேற்ற செல்வத்தோடு ஓங்கிய சீர்வோவா சீரேற்ற முனைத்தாய செங்காட்டம் தீயதனுள் ஆற்காடு தோப்பு கருப்புசாமி ஆலயத்தில் அனைத்து மக்களும் நோயற்று வாழ பொதுமக்கள் இளைஞர்கள் தாய்மார்கள் சேர்ந்து இந்த வைகாசி மாதம் பௌர்ணமி அன்று இங்கு இருக்கும் கருப்புசாமிக்கும் அண்ணாமலையாருக்கும் ஜம்பு மகரிஷிக்கும் இன்று சிறப்பான முகமையில் யாகம் நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த யாகத்தில் பொதுமக்களும் பெரியோர்களும் ஆன்மீக அன்பர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இந்த யாகம் கொரோனா நமது நாட்டிலிருந்து வெளியேற ஆண்டவனை வேண்டி ஜம்பு மகரிஷியை நாங்கள் வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். கருப்பண்ணு சாமியுடன் அண்ணாமலையார் அருளால் இனி இக்காலங்களில் நமது இந்தியாவில் கொரோனா இருக்க வேண்டாம் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். சிவாய நமஹ. கேடிலா பொன்னடியின் நீழல் வாழ்வார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே வெஞ்சொல் தஞ்சொலிக்கே சொல்லிய வாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கே பல்லோரும் ஏற்ற பணியில் அமுது செய்தானே ஆதியை அமரத்தோடு நீளந்தான் பெருதமுடையானே இந்துப்பார் அவர் சிந்தையுள்ளானே ஏழவார் குழலார் உமனங்க என்று சிவ சிவ சங்கர சிவன்மடி கண்டருள்க இடையூறு தவித்தரு